ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நான் ரியாத்தில் முசாமியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன். அந்த முசாமியாங்கிற இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த மக்காவுக்கு போகிற அந்த ஹைவேயில் தான் போகணும். அந்த இடத்துக்கு போகிற அந்த ரோடு வந்து மிச்சம் அழகாக, ரொம்ப அழகாக அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பர்த்டேக்கு நம்ம கேக் வாங்கி அந்த கேக்கை துண்டாக வெட்டி எடுக்கிற மாதிரி அப்படியே மலையை வெட்டி எடுத்து அந்த ரோடு செஞ்சுருப்பாங்க. அந்த ரோட்டால் தான் இப்போ நான் போகிறேன். அதை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அவடத்தில் நின்று அவடுத்த வண்டியை ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுக்க இயலாது. நான் போகிற அந்த டைம்லேயே நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். அதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்ப்போம், வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நீங்கள் அந்த ரோட்டை பார்க்கலாம். எந்த மாதிரி அந்த ரோட்டை மலையை வெட்டி அப்படியே டிசைன் பண்ணி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ரெண்டு சைட்லயும் இருக்கிறது பாருங்க, அந்த நேர்த்திய அழகா வெட்டி எடுத்துக்கிறாங்க. அந்த முசாமியா அப்படிங்கிற அந்த ஊர் வந்து ரியாத்திலிருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இது. இது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து நிறைய அந்த அதாவது அந்த ஒட்டகங்கள் நிறைய இருக்கும். அதே போல் அது ஒரு அந்த பயிர்கள் செய்யக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த முசாமியா அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்கு இப்போ நான் எதுக்கு போகிறேன்னு சொன்னால், நான் வேலை செய்கிற கம்பெனிக்குரிய ஒரு ஸ்டோர் ஒன்று அங்கே இருக்குது. அந்த ஸ்டோருக்கு ஒரு சின்ன வேலை விஷயமாக நான் அங்கே போய்த்துட்ருக்கிறேன். ஹலோ காய்ஸ், இப்போ நான் முசாமியா அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். அந்த ஊரில் இருக்கிற எங்களை நான் வேலை செய்கிற கம்பெனியினுடைய அந்த ஸ்டோருக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கிறது கம்பெனிக்குரிய ஒரு லேண்டு தான் இது. கம்பெனிக்கு சொந்தமான ஒரு லேண்டு தான் இது. இங்கே தான் அந்த கம்பெனியினுடைய அந்த பழைய சாமான்கள், அந்த யூஸ் பண்ணாத சாமான எல்லாத்தையும் வந்து இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் இப்போ அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பாருங்கள். கம்பெனிக்குரிய பஸ் தான் இது, பழைய பஸ் உண்டு. இதுதான் அந்த முசாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். சவுதியில் இருக்கிற அந்த முசாமியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு. இந்த கிராமம் வந்து அழகாக இருக்கும். இந்த பச்சை பசையில்னு சொல்லி அழகாக இருக்கும். இது ஒரு விவசாய பகுதி. இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த பச்சை பசையில் இருக்கிற இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த ஒட்டகம் குதிரைகளுக்கு தேவையான அந்த புல்லு அதுகளை விளைவிக்கிற இடம் தான் இது. இங்கே பாரு, அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்த வேலை முடிஞ்சு இப்போ நான் ரியாத்துக்கு ரிட்டர்ன் ஆகி போயிட்டு இருக்கிறேன்.